ஹாய்மா, ஹாய், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து மாலை அமாவாசை 14ஆம் நாள். இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, பச்சை சுண்டைக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு பட்டன் பட்டனா திருத்தி வச்சுருக்கேன். ஒரு புளி வந்து எலுமிச்சங்க அளவுக்கு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அதை கரைச்சின்னு இருக்கேன். இப்போ இதை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போறோம். ஓகே, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழம்பு பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கடுகு ஒரு ஸ்பூன், மிளகு எடுத்து கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ரெண்டு வாசனைக்கு, அது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெடிக்கிறது நல்லா வெடிச்சிருத்து. இப்போது அதுலேயே நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் போட்டுக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு பொடி, தனி மிளகாய் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஆட்றது பிடிச்சிக்கணும். இந்த சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி கலருக்காக ஒரு கால் ஸ்பூன், அவ்வளோதான். இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி கொட்டுவோம். அவ்வளோதான். புளியை கரைச்சி கொட்டி ஆஃப் பண்ணிடுவியா? கொதிக்க விடணும். புளி வாசனை போக கொதிக்க விட்டால் தான் குழம்பு தேன் மாதிரி இருக்கும், கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போது நல்லா பொடி போட்டு நல்லா எண்ணெய் கட்டி வர அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் கருப்பு புளி தான், புளி காலி ஆகிட்டு வாங்கணும். ஆனால் இது போட்டு பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது வாட்டி ஆமாம், கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கணும். புளி, மிளகாலாம் காலி. நமக்கு ஒரு வேலைக்கு தானே வேணுங்கிற அளவுக்கு குத்தின்ட்டு இந்த அளவுக்கு புளியை கரைச்சி கொட்டின்ட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இஞ்சி சாத்துமுத்து பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இஞ்சி சாத்துமுத்துக்கு பிளானே இல்லை பண்ணுறது, அந்த டீப் பிளான். ஆமாம், ஒரு தக்காளி எடுத்து நல்லா கையால் மசிச்சுன்ட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து இதில் போட்டுவிட்டு இது அந்த இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு சின்னதாக மிளகாய், இது கூட காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுண்டு வேணும்னா கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சி வந்துடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். சோஸ் ஆத்தமுத்துக்கு இதை நல்லா அரைச்சிட்டோம். இப்போது இதில் நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த இது வச்சுருந்தோம்ல, அதில் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, இந்த சாத்தமுத்துக்கு தக்கின உப்பு, இந்த அரைச்சி கொட்டினது. இது கூட இன்னொன்று சேர்க்கலை, முக்கியமானது என்ன கண்டுபிடிச்சேன்? சாத்தமுத்து பொடி. சாத்தமுத்து தான் அரைச்சிட்டோமே, புளி சேர்க்கவே இல்லை. அதனால் கொஞ்சோண்டு குழம்புக்கு கரைச்சதே மீதி இருந்ததுல அந்த புளியை கொஞ்சோண்டு குத்திக்கலாம் போதும். இந்த புளி குத்தினாலே போதும். குக்கர் விசில் வந்துடுது. மஞ்சப்பொடி இதுவும் கொஞ்சம் கொதிச்சுன் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பார்க்கலாம். குக்கரை இறக்கி வச்சுட்டோங்க. இங்கே வந்து இதுவும் கொதிக்கிறது பார்க்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இதை திறம்பாதிக்கலாம். குக்கரில் தான் நான் சேப்பங்க வச்சுருக்கேன். அது வந்தவுடனே அது ரிலீஸ் ஆனவுடனே எடுத்து தோல் உரிச்சிட்டு கரமதி பண்ணும்போது பார்க்கலாம். சாத்துமுத்துக்கு நம்ம விளாவி இந்த அளவுக்கு நுரைச்சி வந்துடுது. இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் குழம்பும் ரெடி ஆகிடுது. குழம்பும் இந்த அளவுக்கு கொதித்து திக்கு வந்தால் போகும், சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு குக்கரில் வச்சு வெந்துடுது. இப்போது தண்ணியில் போட்டு உரிச்சின்னுருக்கோம். ஒன்று ஒன்றா உரிச்சதுக்கப்புறம் கரம்பு பண்ணும்போது பார்க்கலாம். குழம்பு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ சாத்துமுத்து திரும்பறதுக்கு ஒரு வானாவை அடுப்பில் போட்டுனா இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போது நம்ம அதில் சாதத்துக்கு திறம் பறிக்கலாம். கடுகும் சீரகமும் திறம் பறிக்கலாம்.
இப்போ கடுகும் சீரகமும் நல்லா வெடிச்சிடுத்து இதை எடுத்து இப்போ சாத்துமுதல குத்திட்டு இதே வானாலேயே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சேப்பங்கிழங்க உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டாச்சு பெருங்காயப்பொடி போட்டாச்சு இப்போது சால்ட்டு போட்டு நல்லா பரட்டின்ட்டு இதை பாருங்கள் எண்ணெய் வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் நல்லா பார்த்தீங்களா இந்த இதை எடுத்து இப்போது இதில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் கையில் எடுத்தால் கொழ கொழனாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு கிடுக்கி எடுத்து வச்சு இதால் ஒரு பத்து பத்தாக போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொரியட்டும் பார்க்கலாம் நம்மளோட சேப்பங்க ரோஸ்ட்டு வரு ரெடி ஆகிடுது இதை பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்